அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீல்டு சர்வேயர் டே டூ கவுன்சிலிங் வந்து நேற்று நடைபெற்றது. அதாவது 7/3/2023 அன்றைக்கி நடைபெற்றது, சரிங்களா? இப்போ அந்த கவுன்சிலிங் முடிஞ்சதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, இந்த டே டூவில் எவ்வளோ எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, வேகன்சி எவ்வளோ இருக்குது, எல்லா அதை வந்து டீட்டெயில்ஸை வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ ஃபீல்டு சர்வேயருக்கான கவுன்சிலிங் வந்து 6ஆம் தேதியிலிருந்து 11/3/2023 வரைக்கும் நடக்குது. இப்போ 6ஆம் தேதி முடிஞ்சிச்சு. அதோடய வேக்கண்ட் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து வீடியோலேயே அப்டேட் பண்ணியிருப்போம். அது 7ஆம் தேதி நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அதோடய முடிவில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட் பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஃபீல்டு சர்வேயர், சரிங்களா? ஃபைனல் வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபீல்டு சர்வேயரில் நமக்கு மொத்தமாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு தெரியும். 965 வேக்கண்ட் இருக்குது. இப்போ டே டூவில் மொத்தமாக எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 515 வந்து மொத்தமாக இது வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. அது டே டூவில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து 208 பேர் வந்து, அதாவது டே டூவில் வந்து என்ன ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க, சரிங்களா? எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 208 பேர் எடுத்திருக்காங்க. நமக்கு இன்னும் வேக்கண்ட் வந்து ஃபீல்டு சர்வேயரில் 450 வேக்கண்ட் இருக்குது, சரிங்களா? டே டூ கவுன்சிலிங் படி நமக்கு எத்தனை வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபீல்டு சர்வேயரில் இன்னும் 450 வேக்கண்ட் இருக்குது. டே டூவில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 208 பேர் எடுத்திருக்காங்க, சரிங்களா? டே ஒனில் 307 பேர் எடுத்திருக்காங்க. டே டூவில் வந்து 208 பேர் எடுத்திருக்காங்க. மொத்தம் 515 பேர் எடுத்துட்டாங்க. என்னங்க, நமக்கு 450 இருக்குது, சரிங்களா? இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் எல்லாமே காலியாகிடுச்சுங்க. பாருங்கள், இந்த ஜென்ரல் ஜிடியில் 0 தான், வேக்கண்டே கிடையாது. இந்த பிஎஸ்டிஎம் மட்டும் எல்லாத்துலேயுமே அப்படியே இருக்குன்னா, சரிங்களா? பிஎஸ்டிஎம் அப்படியே இருக்குது. மேக்ஸிமம் பிசி ஜென்ரல் டன் இல்லைன்னா ஜிடி ஜென்ரல் டன் இதில் எல்லாமே மேக்ஸிமம் ஃபில் ஆகிடுச்சு. அடுத்தது ஜிடி எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஒரு 12 வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து பிளைண்டில் ஒரு 3 இருக்குது. ஜிடி உமனில் ஒரு 4 இருக்குது. மண் பிஎஸ்டிஎம்மில் 12, இந்த பிஎஸ்டிஎம்லாம் அதிகமாகவே இருக்குது. டெஸ்ட்ரிபியூட்டரில் 15, இன்னும் அதை யாருமே எடுக்கலை. தென் ஜிடி மண் டெஃபில் வந்து 8, அவங்களும் இன்னும் யாரும் எடுக்கலை. இப்போ பாருங்கள், இது பாருங்கள், பிசிலாம் ஃபில் ஆகிடுச்சு. ஜென்ரல் டன்னில் 112 இருந்துச்சு, 112 ஃபில், வேக்கண்ட் வந்து 0, சரிங்களா? இது பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு இந்த கேட்டகரியில் இருக்கிறது தாங்க வேக்கண்ட் இருக்குது. அதாவது எதுன்னு பார்த்தோம்னா, பிசியில் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் 36, அதெல்லாம் இன்னும் யாரும் எடுக்கலை. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு 11 வேக்கண்ட்டு, பிளைண்டுக்கு ஒரு 7, இதுக்கு ஒரு 12, பிசி உமன் 19, உமன் பிஎஸ்டிஎம்மில் 12, விடோ ஒரு 12 இருக்குது, சரிங்களா? அந்த உமன் கேட்டகரி இருக்கிறது கொஞ்சம் வேக்கண்ட்டு இருக்குது. மற்றபடிக்கு வந்து ஜென்ரலில் எதுவுமே இல்லை. பாருங்கள், எம்பிசி டிசி ஜென்ரலில் 0 வேக்கண்ட் தான், எல்லாமே எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பிஎஸ்டிஎம்மில் இருக்கிறது மட்டும் அப்படி இருக்குது. தென் எக்ஸ் சர்வீஸ் மேன், ஆர்த்தோ, டெஃபு, உமனு, உமன் பிஎஸ்டிஎம்மு, டெஸ்ட்ரிபியூட்டர், இதுக்கு எல்லாமே வேக்கண்ட்டாக இருக்குது. பிசிஎம்மில் அதிசயம், ஒரு வேக்கண்ட் இருக்குங்க. ஜென்ரல்லே ஒரு வேக்கண்ட் இருக்குது. தென் மீதி எல்லாத்துலேயுமே இந்த எஸ்சி, இன்னும் எஸ்சியே ஃபில் பண்ணல, அது வந்து 13 வேக்கண்ட் இருக்குது அப்படியே. தென் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதில் பேசிக்காக என்னென்னா, நமக்கு ஜென்ரல் டன்னு ஜென்ரலில் ஜென்ரல் காலியாகிடுச்சு. தென் பிசி ஜென்ரல்லாம் எம்பிசி டிஎன்சி
ஜென்ரல் இதெல்லாமே வேகண்டே கிடையாது, இதெல்லாமே எடுத்துட்டாங்க. சரிங்களா, நமக்கு இப்போ வேகண்டை இருக்கிறத பார்த்தோம்னா எல்லா இதுலேயும் பிஎஸ்டிஎம் அதில் வந்து வேகண்ட் இருக்குது. தென் உமன் கேட்டகரியில் வந்து நமக்கு வேகண்ட் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன் இதில் வேகண்ட் இருக்குது. அடுத்தது இந்த பிளைண்ட் ஆர்த்தோ இதில் மட்டும்தான் வேகண்ட் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியில் அதிகபட்சம் எதுலேயும் வேகண்ட் இல்லை. இந்த எஸ்சிஏ விட்டு மற்றபடிக்கு ஜிடி பிசி எம்பிசி இதெல்லாம் வந்து வேகண்ட் இல்லை, எல்லாமே எடுத்துட்டாங்க. சரிங்களா, இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சர்வேயர். அடுத்தது நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சர்வேயர் நம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன். இது மொத்தமே 55 வேகண்ட் தான். சரிங்களா, 37 பேர் எடுத்திருக்காங்க. இதில் டே டூவில் எத்தனை பேர் எடுத்தாங்கன்னா, அதாவது டே ஒன்னில் 35 பேர் எடுத்திருந்தாங்க, டே டூவில் ஒரு 2 பேர் தான் எடுத்துருக்குறாங்க. இப்போ டோட்டலாக 37, இதில் இன்னும் 18 வேகண்ட் இருக்குது. சரிங்களா, டே டூவில் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் இதில் வந்து வெறும் 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. இன்னும் நமக்கு 18 வேகண்ட் வந்து இருக்குது. சரிங்களா, இதுவும் வந்து நம்ம கேட்டகரி வைஸ் பார்த்தோம்னா வேறு பார்த்தாவே தெரியும் நமக்கு இந்த ஜென்ரல் டேனல்னால் 0 தான். பிஎஸ்டிஎம்னால் மட்டும் ஒரு 3 இருக்குது அங்கே. உமனுக்கும் எடுத்துட்டாங்க, டெஸ்ட்ரியை விட 1 இருக்குது. தென் பிசி பிசியில் ஜென்ரல் டேன் பிஎஸ்டிஎம்ல ஒரு 2, எக்ஸ் சர்வீஸ் மேன் 1, பிளைண்ட் 1. பாருங்கள், நம்ம சொன்ன கேட்டகரியில் மட்டும்தான் போஸ்ட் எடுக்கப்போம். அடுத்து பிஎஸ்டிஎம் 1, டெஸ்ட்லி விடோ, எம்பிசி டிசி பிஎஸ்டிஎம்ல 1, எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம் ஒரு ஆர்த்தோ, எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, இன்னும் அதிசயமாக இருக்குது எஸ்டி. சரிங்களா, இதில் 2 தான் எடுத்திருக்காங்க, 2 போஸ்ட்டு. 2 நாள் கலந்தாய்வில் நமக்கு 18 வேகண்ட் வந்து ஃபில்லாக இருக்குது. சரிங்களா, இப்போ பிஎஸ்டிஎம் முடிச்சவங்களுக்கெல்லாம் குறைந்த மதிப்பெண்ணாக இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அதிக வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா பிஎஸ்டிஎம்லாம் அப்படியே இருக்குன்னு யாருமே எடுக்கவில்லை. சரி, அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிராஃப்ட்மேன். இப்போ இதில் டேட்டு முடிவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டிராஃப்ட்மேன் பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக 318 வேகண்ட்டு. டே ஒன்னில் இதில் எத்தனை பேர் எடுத்திருந்தாங்கன்னா 57 பேர் எடுத்திருந்தாங்க. டே டூவில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 98 பேர் எடுத்திருக்காங்க. இப்போ டோட்டலாக 155 பேர் எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா, டோட்டலாக 155 பேர் எடுத்திருக்கிறாங்க. இப்போ இதில் நமக்கு இன்னும் வேகண்ட் வந்து 163 வேகண்ட் இருக்குது. இப்போ டே டூவில் டிராஃப்ட்மேனில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னா 98 வேகண்ட் வந்து ஃபுல்லாக இருக்குது டே டூ கவுன்சிலிங்கில். சரிங்களா, சரி, இதை நம்ம கம்யூனிட்டிஸாக பார்த்தோம்னா இந்த ஜென்ரல் டேனில் எதுவுமே இதில் இந்த டிராஃப்ட்மேன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டேனில் அதை ரெண்டையும் விட்டுருங்க, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனு. இதில் டிராஃப்ட்மேன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டேன்லேயே இன்னும் ஒரு 3 வேகண்ட் இருக்குது. சரிங்களா, அடுத்து பிஎஸ்டிஎம்ல 14 வேகண்ட் இருக்குது. பிஎஸ்டிஎம்லாம் இன்னும் யாருமே எடுக்க வெளியாட்ருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேன் 11, பாருங்கள் இதெல்லாம் 1 கூட ஃபில்லாகல, எல்லாமே அப்படியே வேகண்ட்டாக இருக்குது. ஜிடி உமன் இதில் எல்லாருமே எடுத்துட்டாங்க. சரி, அடுத்து ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் 9 வேகண்ட் அப்படியே இருக்குது. அடுத்தது விடோக ஒரு 5, டெஃப் 2, பிசி இது மாதிரி இது எடுத்துட்டாங்க. பிஎஸ்டிஎம் 8 வந்து அப்படியே இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன் 9, அடுத்தது பிசி உமனில் வந்து ஒரு 3 வேகண்ட்டு. பிஎஸ்டிஎம்லேயும் 3 அப்படியே இருக்குது. தென் விடோ வந்து ஒரு வேகண்ட்டு, அதுவும் இன்னும் யாரும் எடுக்கலை. மேக்ஸிமம் இந்த ஜென்ரல் டேன் இருக்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டே பாருங்கள், 30 காலியாயிடுச்சு. பிஎஸ்டிஎம் 3 அப்படியே இருக்குது, எக்ஸ் சர்வீஸ் மேன் 3 அப்படியே இருக்குது, ஆர்த்தோ 8, டெஃப் 1,
எம்பிசிடிசி உமன் பத்தில் ஒரு ஏழு பேர் எடுத்துட்டாங்க, மூணு இருக்குது. பிஎஸ்டிஎம் ரெண்டு அப்படியே இருக்குது. டெஸ்ட்லி விட நாலு. பிசிஎம் ஜென்ரலில் இன்னும் ஒரு ரெண்டு இருக்குது. பிசிஎம் டெஸ்ட்லி விடவில் எட்டு அப்படியே இருக்குது. எஸ்சிஏ ரெண்டு. எஸ்சிஏஜி ஜென்ரல் டனில் பிஎஸ்டிஎம் ஒம்பது. எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் ஆறு. எக்ஸிஏலாம் மேக்ஸிமம் இன்னும் காலி ஆகலை. எஸ்சியில் கூட பாருங்கள், ஜென்ரல் டனில் முப்பதில் பதினொன்று ஃபில்லாக இருந்தேன்னு பத்தொம்போது வேக்கன்ட் இருக்குது. அபி மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி ஜென்ரல் டன் பிஎஸ்டிஎம்ல மூணு அதான் அப்படியே இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒன்று. எஸ்சி உமனில் பதினொன்று அப்படியே இருக்குங்க. டெஸ்ட்லிவிட ஒன்று. எஸ்டி அஞ்சு. சரிங்களா? ஆக மொத்தம் இதில் என்ன ஃபைனலாக என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீல்டு சர்வேயர், மொத்தம் வந்து 965 வேகண்ட்டு. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு டேவில் வந்து எத்தனை பேர் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 307 பேர் எடுத்தாங்க. செகண்ட் டே கவுன்சிலிங்கில் ஒரு 208 பேர் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆக மொத்தம் 515 பேர் எடுத்திருக்கிறாங்க. நமக்கு இன்னும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 450 வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக டிராஃப்ட்மேன், மொத்தம் 318 வேக்கண்ட்டு. இதில் ஃபஸ்ட் டேவில் வந்து 57 பேர் எடுத்திருக்காங்க. செகண்ட் டேவில் வந்து 98 பேர். மொத்தம் 155 பேர் எடுத்திருக்காங்க. நமக்கு வேக்கண்ட் இன்னும் 163 வேக்கண்ட் இருக்கு. அடுத்தது வந்து சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன், மொத்த வேக்கண்ட் 55 தான். ஃபஸ்ட் டேயில் 35 பேர் எடுத்திருக்காங்க. செகண்ட் டேயில் ஒரு ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் 37 பேர் எடுத்திருக்காங்க. நமக்கு வேக்கண்ட் இன்னும் 18 வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ.